கார்த்தி தீபா சீரியல் May 28 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, ரம்யா வந்துட்டு ஐஸ்வர்யா சிசிடிவி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க கேசவன் கிட்ட, டெய்லி இந்த பொம்பளை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா, யார் இவ அப்படின்னு. அப்போ கேசவன் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருன்னு கண்டுபிடிச்சே சொல்கிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோவை பிடிச்சி நேராக போலீஸ்க்கு அனுப்புகிறாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்ததோட கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் சரவணன், அவர்கிட்ட தான் கேசவன் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இவங்க எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. இதை கேட்டு கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை வந்து பார்க்குறாங்க. ரம்யா கிட்ட கேசவன் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை நான் சரவணனுக்கு அனுப்பினேன், அவர் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு ஏற்கனவே இந்த ஆளை தெரியும்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, யார் இது அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி தெரியுமா, அந்த கம்பெனியில் ரெண்டாவது மகன் இருக்கான்ல அருண், அவனுடைய ஒய்ஃப் தான் இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, இவங்களுடைய அட்ரஸ் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அட்ரஸை வாங்கி நம்ம ரம்யாட்ட கொடுக்குறாங்க. ரம்யா அந்த அட்ரஸை பார்த்துட்டு, இது ஏற்கனவே நான் இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கேனே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கேசவன் கிட்ட, சரி நான் இந்த அட்ரஸ்க்கு போகிறேன், நீங்கள் ஆஃபீஸை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக கிளம்புறாங்க. ரம்யா நேராக போனால் அது தீபாவோட வீடு. அப்போ ரம்யா காரை விட்டு இறங்கி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம அபிராமி அருணாச்சலம் உட்காந்துருக்காங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, வணக்கம் மேடம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வாமா அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன், அதை நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, இப்போ ஹார்ட் அட்டாக் வேறு, பாவம் மணி உத்தால இருந்து எவ்வளவோ தான் நீ சமாளிப்பேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாத்த இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபாவுக்கு அப்புறம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா மாடியில் இருக்காங்க. தீபா கேட்குறாங்க, சொல்லமோ என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்ல தீபாவும் அங்கேருந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத, உங்கள் வீட்டில் ரெண்டாவது மகன் அருண் இருக்காருல்ல, அவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, என் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு காரணம் உங்கள் வீட்டு மருமக ஐஸ்வர்யா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகி, வீட்டில் பிரச்சனை பண்ணாது மட்டும் இல்லாமல் உன் கம்பெனிக்கு வந்து எதுக்கு அவள் பிரச்சனை பண்ணணும், ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரியுமா அவளுக்கு, எதுக்கு உன்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது மாதிரி ஐஸ்வர்யா நேராக என் கம்பெனிக்குள்ளே வந்து எனக்கும் கார்த்திக்கும் லவ் லெட்டரை மாற்றி கொடுத்துட்டா, நானும் இத்தனை நாளும் கார்த்திக் என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, தீபாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, அப்போ அம்மு அன்னைக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னியே அது கார்த்தி தானா அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, ஆனால் அவர் என்றைக்கு உன்னுடைய ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே என் காதலை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா வந்து ரம்யாவோட கையை பிடிச்சி, ரம்யா இந்த மன்னிச்சிரு ரம்யா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா இது எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நடந்தது கிடையாது, இது எல்லாமே சாதாரணமாக நடந்தது, இதை நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கல, எனக்கு என்ன கஷ்டம்னா நல்ல வேலை உன் வாழ்க்கையை எனக்கு எடுக்க பார்த்தேன்னா அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி அந்த ஐஸ்வர்யா எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, தீபா அவள் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணியில்ல, அதனால தான் உன்னை பழி வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட வேலையே பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இப்போவே நீங்கள் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா உங்கள் வீட்டில் உள்ள ஆள் அப்படிங்கிற
போகிறதுனால தான் நான் நேராக இந்த வீட்டுக்கு வந்தேன். இல்லைன்னா என் கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட போயிருப்பேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா எங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது. நீ போலீஸ்கிட்ட ஐஸ்வர்யாவை பிடிச்சு கொடுத்துருந்தாலும் நாங்கள் என்னன்னு கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா வீட்டில் ஏற்கனவே ஒரு பொய் சொல்லி தான் அவள் இந்த வீட்டை விட்டு போனான். இப்போ வீட்டை விட்டு போயும் அவள் திரும்ப மாதிரி இல்லை இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து எனக்காக அவங்க கிட்டே சண்டை போட வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை ரம்யா அவகிட்ட நான் நேரடியாக கேட்டால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும், சரி உங்கள் விருப்பம், மறுபடியும் அவள் என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நீ இரு, அவளை பார்த்து நீ நேரடியாக ரெண்டு கேள்வி கேட்டால் தான் அவள் அடங்குவா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கும் கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நினைக்கிறாங்க, என்ன இது அத்தை திடீர்னு கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா எங்கே இருக்கு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதோட நான் இங்கே எங்கே இருப்பேன், கோயில் கோயிலாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி வீட்டுக்கு வா உன்ட்ட பேசணும் அப்படின்னு. ஐஸ்வர்யாவும், சரி தன் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே வா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே வந்ததோட ரம்யாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரம்யா இங்கே என்ன பண்ணுறான், ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, இதை யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது யாருன்னு எனக்கு தெரியலையே, யாரது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னை நல்லா பார்த்து சொல்லுங்கள், என்னை தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை மேடம் உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் டெய்லி நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, என்னுடைய பியூன்கிட்ட பேசியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி தம்பி அங்கே வேலை பார்த்தாரா, அதான் அவரை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நான் போலீஸை கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க, இல்லை தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் கார்த்தி தம்பியை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ எல்லாமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கும் கார்த்திக்கும் லவ் லெட்டரை மாற்றி கொடுக்குற மாதிரி பண்ணி தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அது மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், அபிராமி மேடம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்போ தான் சரியாகும், அவங்களே உண்மையை கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு சரியாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ தீபா சொல்கிறாங்க, வீட்டை விட்டு போன பிறகும் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எதுக்காக இப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏ தீபா நான் கர்ப்பமாக இல்லைன்னு நிரூபித்து என்னை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சு இல்லை உன்னை பழி வாங்குறதுக்காக தாண்டி நான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒரு வழியாக உண்மை வெளிவந்துட்டில்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த மாதிரி ஆளை வெளியில் விடுறது ரொம்ப தப்பு, நீங்கள் வேணால் மன்னிச்சு விடலாம், ஆனால் நான் இந்த மாதிரி ஆலையெல்லாம் மன்னிச்சு விட மாட்டேன், இப்போவே போலீஸ்க்கோ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நேராக போலீஸ்க்கோ கால் பண்ணுறாங்க. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததோட நம்ம தீபா சொல்கிறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. ஏன்டா அப்போ நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர சரவணன் போலீஸ் தான் வராரு. அவர் வந்ததோட நேராக ரம்யா கிட்ட, மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க விஷயத்தை ரம்யா சொல்ல. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இது வந்து ஆள் மாறாட்டம் கேஸு, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே அத்து மீறி நுழைஞ்சிருக்காங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க.